Greetings of the day, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, CMA ஜூன் 2022 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ சில சென்டர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்திருக்கும், சில சென்டர்ஸில் வந்து எக்ஸாம்ஸே நடக்கலை, கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரியே சில சென்டர்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் ஏதாவது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ இதனால் வந்து வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுமோ ஆகாதா அப்படிங்கிறத நம்ம இந்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சாரி, நான் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். என்ன தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஓல்டு சிலபஸ் 2016 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 வரைக்கும் தான் அப்படின்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட யூடியூப்லேருந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அது டிசம்பர் 2022 டிசம்பர் 2023 உங்களுக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட். யாருக்கு? ஓல்டு சிலபஸ் 2016 சிலபஸ், ஓகேவா? ஸோ 2016 சிலபஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து நீங்கள் டிசம்பர் 2023 வரைக்கும், இன்னும் உங்களுக்கு மூணு அட்டெம்ப்ட் இருக்குது, டிசம்பர் 2023 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம் ஓல்டு சிலபஸில். அதுக்கப்புறமா நீங்கள் நியூ சிலபஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க, ஓகேவா? ஸோ வந்து அது வந்து ஒரு பாயிண்ட்டு. அண்ட் வந்து ஜூலைக்கு அப்புறமா, இந்த கம்மிங் 31st ஜூலைக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நியூ சிலபஸ்க்கு போயிடுவீங்க, ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், எக்ஸாம் சொல்ல. எக்ஸாம் வந்து டிசம்பர் 2023 வரைக்கும் இருக்குது ஓல்டு சிலபஸ்க்கு, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷனு 31st ஜூலை 2022 ஓவர் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதான் ஜஸ்ட் நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயம். ஸோ தப்பான ரொம்ப ரொம்ப சாரி, அண்ட் இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ முக்கியமான கண்டென்ட்டுக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால அதாவது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால சிஎம்ஏடைய வேல்யூ வந்து குறையுமா? அதே மாதிரியே வந்து நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸே, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லியிருந்தாங்க, இன்விஜிலேட்டர்ஸே வந்து காப்பி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதனால வேல்யூ வந்து குறையுமா அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் ஒன், இதனால சிஎம்ஏடைய வேல்யூ ரொம்ப குறையாது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறது கடைசியாக அந்த ஃபைனல் பாஸ் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்னாலேயோ இல்லைனா எக்ஸாமில் சில சென்டர்லாம் எக்ஸாமே கண்டக்ட் பண்ண முடியாமல் போகிறது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம்ஸ்னால ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வேல்யூ ஆஃப் சிஎம்ஏவோ வந்து அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேவா? சி வேல்யூ நீங்கள் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் சிஎம்ஏ வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸாம் வந்து ஒழுங்காக எழுத முடியல, எக்ஸாம் வந்து ஒழுங்காக கண்டக்ட் பண்ண முடியல, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐடி டீமில் தான் போய் கேட்க முடியுமே தவிர்த்து சிஎம்ஏக்கெல்லாம் போய் கேட்க முடியாது, கரெக்டாக? ஸோ சிஎம்ஏ அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ், ஒரு சிலபஸ், அந்த சிலபஸை வந்து ஃப்யூச்சரில் இப்போ நடக்கிற இந்த சென்டர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்னால வேல்யூ குறையுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து, ஓகே ப்ரோ கரெக்ட் குறையாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ இப்போ நடக்கிறது வந்து சிஎம்ஏக்கு ரொம்ப சாதகமாக, சிஎம்ஏக்கு சாதகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த சிஎம்ஏக்கு இன்ஸ்டியூட் இப்படி தான்ப்பா இருக்குது, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் சென்டர் பேஸ்டுன்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து சென்டரில் வந்து ஒழுங்காக கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏகப்பட்ட டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ கோர்ஸ் பண்ணுறவங்க இந்த கோர்ஸ்லேருந்து வித்ரா ஆகலாம், இந்த கோர்ஸை பண்ணாமல் வந்து வெளில வந்து போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெட்டப் ஆகலாம், ஓகேவா? ஏன்னா ஒருத்தன் வந்து அவனுக்கு லக்கியாக இருப்பான், அவன் வந்து ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதியிருப்பான், அந்த சென்டரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, அவன் லக்கியாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இன்னொருத்தன் நல்லா படிச்சிருப்பான், ஆனால் அவனால் எக்ஸாம் எழுதவே முடியாது. எதனாலன்னு பார்த்தா அவனால் இருக்காது, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால இருக்கும், அந்த பர்டிகுலர் சென்டரில் ஏதாவது காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க கம்ப்யூட்டரில், அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால அவனால் எக்ஸாம் எழுத போக முடியாதப்போ நிச்சயமாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெட்டப் ஆகிட்டு அவன் மேபி சிஎம்ஏ கோர்ஸே கூட குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. ஸோ இது வந்து சிஎம்ஏடைய வேல்யூ அடிவாங்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆனால் சிஎம்ஏடைய கோர்ஸுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஜாப் கிடைக்கிறது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஜாப்லாம் நீங்கள் கிளியர் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஃபுல்லாகவே ஃபைனல் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஜாப் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இது வந்து சிஎம்ஏடைய கோர்ஸுடைய ரெப்புடேஷனை பாதிக்காதே தவிர்த்து சிஎம்ஏ இன்ஸ்டியூட் ரெப்புடேஷனாக பாதிக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்து பாயிண்ட் நம்பர் டூ. பாயிண்ட் நம்பர் த்ரீ, இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஃப்லைன் எக்ஸாம்ஸுக்கு திரும்பி போகிறதாங்க ஒரே சொல்யூஷன். ஏன்னா முன்னாடி ஆன்லைன் எக்ஸாம்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், ஆனால் அப்போ ஹோம் பேஸில் இருந்துச்சு, சென்டர் பேஸ்டும் இருந்துச்சு, ஹோம் பேஸ்டும் இருந்துச்சு. ஸோ ஹோமில் உட்காந்து எழுதுறவங்க எழுதிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து சென்ட்ரல் எக்ஸாம் எழுதி திருப்பி வந்து ஆஃபீஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படியே பண்ணிக்கலாம், அப்படியே எக்ஸாம்ஸும் அப்படியே எழுதி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் எல்லாமே வந்து இருந்துச்சு.
ஆனால் இப்போ வந்து எல்லாமே சென்ட்ரல் பேஸ்னு ஆக்கிட்டீங்க. ஃபவுண்டேஷனை விட்டுருங்க, ஃபவுண்டேஷன் தவிர்த்து இன்டர்னல் எல்லாமே சென்ட்ரல் பேஸ் தான் வந்து ஆக்கிட்டீங்க. அப்படி எல்லாமே நீங்கள் சென்ட்ரல் பேஸ் தான் ஆக்குறப்போ எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்து எழுதுறாங்க. அதுவும் எவ்வளோ நேரம், 2.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 hours ட்ராவல் பண்ணிட்டு, வெறும் நான் சொல்கிறது வந்து ஒன் வே ட்ராவல் மட்டும், திருப்பி வரத்துக்கு அதே 2 hours கிட்ட ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு எதாவது 4 to 5 hours ட்ராவல் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு தான் சென்டர் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து Group 3 இருக்கும், நான் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான் வந்து எழுதினேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான், ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து 15-20 மினிட்ஸ் தான் நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அழகாக போய் நான் அப்படியே எக்ஸாம் எடுத்து வந்துடுவேன். ஆனால் ஒன்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 1.5 hours கிட்ட ஆகுது போகிறதுக்கு மட்டுமே. அதனால தான் நானே ஹோம் பேஸ்டுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். நான் சொல்கிறது வந்து ஜான் 2021 நடந்த எக்ஸாம், ஓகேவா? ஸோ டிசம்பர் எக்ஸாம்ஸை ஜான்ல வந்து நடத்தினாங்க. ஸோ அப்போ நடந்த எக்ஸாம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டிசம்பர் 2020 எக்ஸாம்ஸை ஜான் 2021 கண்டக்ட் பண்ணாங்க, அதை பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேசாமல் ஆஃப்லைன்கே ஷிஃப்ட் ஆகிடலாமே அவங்க, ஏன்னா எப்படியும் ட்ராவல் தான் பண்ணிட்டு எழுத போகிறாங்க. ஆஃப்லைன் ஷிஃப்ட் ஆனால் ட்ராவலும் கம்மியாகும், பசங்களும் அழகாக எக்ஸாம்ஸ் எழுதலாம், எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதலாம், கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து இருந்துருக்கு, ஓகேவா? ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு, 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, ப்ரோ இதே இப்போ இதே ஆஃப்லைன் சம்மந்தப்பட்டு தான், இதுக்கப்புறமா சிஎம்ஏ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வருவாங்களா ப்ரோ? இப்போ ஆன்லைனுக்கு போயிட்டாங்க, ஆஃப்லைனுக்கு திருப்பி நான் சொல்லிட்டு ஆஃப்லைன் தான் பெஸ்ட் சொல்யூஷன்னா சிஎம்ஏ அதை கேட்பாங்களா, சிஎம்ஏ வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் சிஎம்ஏ வந்து ஆல்ரெடியே வந்து சொல்லியிருக்காங்க, முன்னாடி நீங்கள் வந்து நிறைய பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுடைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, இது வந்து கோவிட்னால நாங்கள் வந்து ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆகலை, இது வந்து ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆகிறது ஒரு பிளானாகவே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது முன்னாடிலேருந்தே பிளான் பண்ணிருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோன்றுறது. ஸோ ஆன்லைனுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, எக்ஸ்பென்ஸ் பண்ணல, ஜஸ்ட் ஓகே கோவிடுக்கு மட்டும் இதை நம்ம சும்மா அப்படியே வச்சுக்கலாம்ப்பா, அதுக்கப்புறமா நம்ம திருப்பி நம்ம ஆஃப்லைனுக்கே போயிடலாம் அந்த மாதிரி அவங்க பிளானே பண்ணல, ஆன்லைன் எக்ஸாம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ டக்குன்னு வெளில வந்துட்டாங்கன்னா சிஎம்ஏக்கும் லாஸ் வந்து அடிக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சிஎம்ஏக்கு லாஸ் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி ஆன்லைன் எக்ஸாம்ஸை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கண்டினியூ ஆகிறது தான் நினைக்கும் அப்படி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ பட் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கோர்சஸ் லைக் யூஎஸ்சிபிஏ இல்லைனா யூஎஸ்சிஎம்ஏ ஏசிசிஏ சிமா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இன்ஃபேக்ட் வந்து நம்ம இந்தியன் கோர்சஸ் விட அந்த கோர்சஸ்க்கு வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ யூஎஸ்சிபிஏ அதெல்லாம் வந்து சிஏலேயே வந்து ஒன் ஆஃப் த டாப் சிஏஸ்னா அந்த யூஎஸ்சிபிஏ தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரியே சிஎம்ஏலேயே டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமா தான். ஸோ சிஎஸ்எஸ் சார்ட் எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் யூகே யூஎஸ் பேஸ் பண்ண கோர்சஸ். அப்போ அந்த கோர்சஸ்லாம் மட்டும் எப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஓகேவா? அவங்க கண்டக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் அந்த கோர்சஸ் நிறைய பேர் பண்ணுறதில்ல, இந்தியாவில் வந்து இந்தியன் கோர்சஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து அந்த மாதிரி கோர்சஸ் ரொம்ப லைக் யூஎஸ்சிஎம்ஏ யூஎஸ்சிபிஏ இல்லைனா சிமா இல்லைனா ஏசிசிஏ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது, அதனால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் கோர்சஸ் வந்து வெரி லார்ஜ் பீப்புளால் பண்ணப்படுறது. எல்லாருமே எடுத்தோடனே சிமா சிஏ சிஎம்ஏ யூஸ் எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம். இங்கெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனீங்கன்னா யூ வில் பே 1200 rupees அடுத்த எக்ஸாமுக்கு அவ்வளோதான். ஆனால் யூஎஸ்சிஏ சிஎம்ஏ எல்லாம் வந்து ஃபெயில் ஆனீங்கன்னா யூ வில் பே 20,000-30,000 rupees ஒரு எக்ஸாமுக்கு மட்டுமே அவ்வளோ பே பண்ணுவீங்க. ஃபெயில் ஆனீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு மட்டுமே நீங்கள் அடுத்த எக்ஸாம் 3 months வரும்னு நினைக்கிறேன், அந்த எக்ஸாமில் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு மட்டுமே யூ வில் பே அரௌண்ட் 25-30K. அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் வேணால் திருப்பியும் நீங்கள் 25-30K நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறதுனால டக்குன்னு யாரும் அதை அஃபோர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த யூஎஸ்சிஏ இந்த சிஎம்ஏ இந்தியா சிஏ இந்தியா இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுறதுனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கே தவிர்த்து, மற்றபடி வந்து அவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்களால் சிஎம்ஏ இந்தியா ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து இதுதான். நிறைய பேர் சிஎம்ஏ வந்து பண்ணுறாங்க, லார்ஜ் மாஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. இது நான் இந்த மாதிரி வந்து வேல்யூ ரெடியூஸ் ஆகுமா, நிறைய பேர் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டிஸ், இந்த ஒரு மிகப்பெரிய பிக்சர் ரொம்ப ரொம்ப பெருசாக படுத்துறதுக்கான காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து இதான், நிறைய பேர் பண்ணுறதுனால தான். ஸோ இதே சிஎம்ஏ வந்து இதே ஒரு கோர்ஸ் பண்ணுறவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆஃப்லைனுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது பெட்டர்.
இல்லை நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஆன்லைனில், இதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி வந்தோம்னா எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் அடிக்கும், அதனால நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் நாங்கள் வந்து ஆன்லைன் நாங்கள் போகலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து லைக் இந்த ஆன்லைன் பேஸ் பண்ணி வரவங்களை மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக நான் சொல்ல வந்த வேண்டிய வீடியோ. எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏதோ நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் பீஸ் அவுட்.